வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். கல்லூரியில இறுதி ஆண்டு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சோதனையான காலகட்டம் அப்படின்னு தான் இந்த காலகட்டத்தை சொல்லணும். கொரோனா வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய இறுதி ஆண்டு தேர்வுகள் வந்து மிகப்பெரிய குழப்பங்களுக்கு உள்ளாகிக்கிட்டே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களை தவிர மீதி எல்லாருக்கும் எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு. எக்ஸாம் கேன்சல் ஆனாலும் உங்களுக்கு வந்து இன்டர்னல் மார்க்கு, அப்புறம் லாஸ்ட் இயர் செமஸ்டரோட மார்க்கு, இதையெல்லாம் வச்சு மார்க் போட சொல்லிட்டாங்க. ஃபைனல் இயரை பொறுத்த வரைக்கும் யூஜிசி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, அவர்களுடைய எதிர்காலத்தை கருதியும் வேலை வாய்ப்பை கருதியும் இந்த ஃபைனல் எக்ஸாம்ஸை வந்து நடத்தியாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இதை ஏற்றுக்காம நிறைய மாணவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. அந்த வழக்கு வெகு விரைவில் தீர்வு எட்டப்போகுது. ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த தேர்வுக்கு இடைக்கால தடை எதையும் விதிக்கல. இந்த சூழ்நிலையில நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி அதன் கீழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் நடத்துறதுக்கான ஒரு ஏற்பாட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன விதமான ஃபைனல் ஏற்பாடு அப்படின்னா, ஆன்லைன் எக்ஸாமினேஷன். ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ல ஒரு மணி நேரம் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒதுக்க போறாங்க. அந்த ஒரு மணி நேரத்துல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், எம்சிக்யூன்னு சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் மூலியமா உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு முழு போர்ஷன் ஒதுக்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா, இல்லை, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் போர்ஷன் மட்டும்தான் இருக்கு. அது உங்களுக்கு அறிவிப்புல வரும், அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த தேர்வு தான் ஃபைனல் மார்க்கை நிர்ணயிக்க போகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லவே இல்லை. உங்களுடைய ப்ராஜெக்ட், அப்புறம் இன்டர்னல் மார்க், இதுல இருந்து 70% மதிப்பெண்கள் எடுத்துக்கிறாங்க. மீதி 30% மதிப்பெண்கள் மட்டும்தான் இந்த ஆன்லைன் எக்ஸாம்ல இருந்து எடுத்துக்க போறாங்க. எங்க ஊர்ல இன்டர்நெட் இல்ல, எங்க ஊர்ல மின்சார வசதி இல்ல, அல்லது எனக்கு எழுதுறதுக்கான சந்தர்ப்பம் சூழ்நிலை கிடைக்கல, நான் என்ன பண்றது, ஆன்லைன் எக்ஸாம் எழுத முடியாம என்னுடைய மார்க்குக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு, உங்களுக்கு ஆப்லைன் எக்ஸாம் பின்னால ஒரு நாள்ல நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதே மாதிரி இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய காலேஜஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்டானமஸ் காலேஜ்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அவங்களுமே கிட்டத்தட்ட ஆன்லைன் எக்ஸாமுக்கு தயாராகிட்டு வர்றாங்க அப்படின்னு தான் தோணுது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி தன்னோட மாணவர்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டதுனால ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் எச்சரிக்கையா இருங்க, ஏன்னா உங்களுக்கும் ஆன்லைன் எக்ஸாம் வர்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமா தெரியுது. அப்புறம் நாங்க ஆன்லைன்ல எழுதுனா எங்களை நாங்க மால் பிராக்டிஸ் பண்ணா எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி உங்களுடைய அசைவுகளை வச்சும் உங்களுடைய சத்தத்தை வச்சும் நீங்க மால் பிராக்டிஸ் பண்றீங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க, நீங்க எக்ஸாம் எழுதும் போது உங்களை கண்காணிக்கிறதுக்காக. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களால மால் பிராக்டிஸ் பண்ண முடியாது, நீங்க ஒரிஜினலா தான் எக்ஸாம் எழுதி ஆகணும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெடி ஆயிக்கீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம், அதனால அந்த 30% தானே அப்படின்னு சொல்லி அரையும் குறையுமா படிச்சுக்கிட்டு போயிடாதீங்க. நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை தீர்மானிக்க போற ஒரு எக்ஸாம். இவ்வளவு நாளா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசமா நம்ம படிப்பையே தூக்கி ஓரமா வச்சிருந்திருப்போம். அட்லீஸ்ட் இந்த தகவல் வந்தோடனே படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஏன்னா எக்ஸாமும் இந்த மாச கடைசிக்குள்ள நடந்துடும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால இன்னும் நீண்ட நாட்கள் எல்லாம் இல்ல, வெகு விரைவில் அண்ணா யூனிவர்சிட்டி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அப்படி தகவல் வந்திருந்தா உங்களுக்கு உடனடியா தெரிவிக்கிறோம். நண்பர்களே, இந்த விஷயம் உங்களுடைய நண்பர்களை போய் சேர்ந்து அவங்களும் எச்சரிக்கையோட படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கு உடனே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க. இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த அப்டேட்டுகளோட உங்களை மீண்டும் விரைவில் சந்திக்கிறோம். நன்றி.